Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்னோ டே விலாக் தான். ஸோ யூஎஸில் வந்து ஸ்னோ பெய்யறது ரொம்ப காமன் தான், பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய ஸ்னோ, அதாவது ஸ்னோ ஸ்டார்ம்னே சொல்லலாம். ஸோ ஒரு 6 இன்ச் வரைக்குமே எங்கள் ஸ்டேட்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஎஸ்க்கு வந்து இது வரைக்கும் நான் இருக்க ஸ்டேட்டில் இவ்வளோ ஸ்னோ பெஞ்சதில்லை. ஸோ இதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் இவ்வளோ ஸ்னோ பார்க்குறது. ஸோ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஃபுல்லாகவும் அந்த மாதிரி ஸ்னோ பெஞ்சிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா அப்படியே எல்லா பக்கமும் அழகாக வெள்ளை 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 வெள்ளையாக ஸ்னோவாக இருக்கும். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்னோ பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸ்னோ ஸ்டார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாகவுமே வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் மோஸ்ட்லி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருப்போம். ட்ராவல் பண்ணுறதுக்கு யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சிருக்கு. ஸோ காலையில் ஏஞ்சிருந்தோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஸ்னோ. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்வேலாம் வந்து அப்படியே கவர் ஆயிருக்கு, எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்னோ மட்டும்தான் தெரியும். அதாவது எல்லா பக்கமும் வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அப்படியே அந்த பார்க்கறதுக்கு யாருக்காக இருந்தாலும் ரொம்ப துள்ளி குதிச்சு ஆடணும் போல இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஏஞ்சல். இது வந்து என் பையன் பண்ணது, அப்படியே மல்லக்கா படுத்துட்டு ஸ்னோ ஏஞ்சல் மாதிரி கை காலை அசைக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் பையன் என்னையும் பண்ண சொல்லிட்டான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்னோ ஏஞ்சல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோ ஏஞ்சல் பண்ணதுலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தையோட விளையாடுறதுன்றது. அதுவும் வந்து இந்த ஸ்னோ வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணால் வெளியே விளையாடிக்கலாம். அதாவது நம்ம ப்ராப்பர் ட்ரெஸ்லாம் பண்ணி இருந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மெல்ட் ஆகும்போது கண்டிப்பாக டேஞ்சர் நிறையா இருக்குது. ஸோ அப்படியே இந்த ஸ்னோ ஃப்ரெஷ் ஸ்னோ வச்சு நாங்கள் ஒரு குட்டி ஸ்னோ மேனும் செஞ்சு முடித்தாச்சு. எல்லாருமே வந்து கொஞ்சம் அங்கே வீட்டு பக்கத்துலேயே விளையாடுற மாதிரி இருக்கும். நான் அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு டே ஃபுல்லாகவும் பெஞ்சுது, அதுக்கப்புறம் ஒரு நைட் ஃபுல்லாகவுமே பெஞ்சிருக்கு. ஸோ என் பையனுக்கு வந்து எந்த பக்கம் போனாலும் ஒரே விளையாட்டு. இந்த ஸ்னோவை பார்த்துட்டு அவங்களால ரெசிஸ்ட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் வந்து பெரியவங்களுக்குமே ரெசிஸ்ட் பண்ண முடியாது, போய் விளையாடணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி பிளே ஏரியா இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஸ்லைட் இருக்குது, அந்த ஸ்லைடு ஃபுல்லாகவுமே ஸ்னோ இருக்குது. ஸோ அதில் போய் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. நான் போய் பார்க்க போகிறேன், அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து வெறும் கம்யூனிட்டிக்குள்ளே மட்டும்தான், ரோடு எல்லாம் போனோம் அப்படின்னா அதுவுமே ஃபுல்லி கவர்ட் வித் ஸ்னோவாக தான் இருக்கும். பார்க்கவே வந்து அப்படி பளிச்சுன்னு இருக்கும், ஒரு ப்ரைட் லைட்டை போட்டு விட்ட மாதிரி இருக்கும். அந்த லீவ்ஸ், அந்த ட்ரீல இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஒயிட் ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணிலாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து அடுத்த நாள் காலையில் ஸ்னோ பெஞ்சு முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வந்து அந்த சன் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்குறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த பாத்வேலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோடும் வந்து எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியில் இந்த பாத்வேலாம் ஃபுல்லி கவர்டாக தான் இருந்துச்சு ஸ்னோவால். அதுக்கப்புறம் ஆட்கள் வந்து இதை க்ளீன் பண்ணி அதில் சால்ட்லாம் போடுவாங்க. ஸோ சால்ட் போட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஸ்னோ கொஞ்சம் கரையும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக மெல்ட் ஆக ஆக ஐஸ் ஆகிடும். ஐஸ் மேலே காலை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ கார்லாம் வந்து பார்க் பண்ணது பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லி கவர்டு வித் ஐஸாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour தான் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே போய் கார் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சேஃபாக தான் நாங்கள் போகிறோம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணோம். ஏன்னா மிச்ச கார் வந்து ஒருவேளை க்ளீன் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்னோ நம்மளுக்கு வந்து டேஞ்சர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே காரை கிளியர் பண்ணிட்டு க்ளீனாக பண்ணிட்டு தான் போகணும். உங்களுக்கு அப்படியே ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோலேயே வந்து அந்த க்ளீன் பண்ணுற வண்டி ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், ஆப்போசிட்டில் வரும். ஸோ இது வந்து அப்படியே ரோட்டில் இருக்கிற இந்த ஸ்னோ எல்லாத்தையும் மூவ் பண்ணி சைடில் போட்டுடும்.
ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கார் வந்து ஸ்கிட் ஒரு ஸ்லைட் ஆகுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக இந்த ஒர்க் நடக்கணும், இல்லைன்னா யாருமே வெளியே போகிறது ரொம்ப ரிஸ்கி ஆகிடும். ஸோ நாங்கள் வெளியே போயிட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என் பையன் வாஃபிள் கேட்டிருக்கான். ஸோ இது வந்து பெல்ஜியன் வாஃபிள். ஸோ அதுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே அவரே கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுட்டாரு, ரெசிபியுமே பார்த்து எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ எனக்கு செஞ்சு தர வேலை மட்டும்தான். ஸோ பெல்ஜியன் வாஃபிளுக்கும் மிச்ச வாஃபிளுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பெல்ஜியன் வாஃபிள். நீங்கள் ஈவன் சிரப் எதுவுமே கூட தேவை இருக்காது, ஜஸ்ட் பட்டர் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக லைட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எக்கோட யோக் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா இதை வந்து பேல் எல்லோவாக ஆகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கிற ஒரு ஐட்டம் வந்து இந்த வாஃபிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக் யோக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம 2 கப்பு மில்க் பால் எடுத்துக்க போகிறோம். இதையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு பலூன் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அடுத்து 2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லை மைதா, அதையும் நம்ம ஜலிச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பலூன் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஹேண்ட் மிக்சர் வந்து வெறும் எக்கு பீட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மிச்சப்படி வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கை வச்சு இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரி அண்ட் ஃப்ளஃபியான வாஃபிள் நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு, நம்ம எக்கு யோக்கு 4 எடுத்தோம் இல்லையா, அதோட எக் ஒயிட், அதாவது 4 எக் ஒயிட்டை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே நல்லா ஒயிட்டாக நல்லா ஏரியாக வரும். ஸோ இப்போ காமிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரில் போட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். நீங்கள் ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு நம்ம வாஃபிள் நல்லா ஸ்பஞ்சியாக வர்றதுக்கு மெயின் ரீசன் இந்த எக் ஒயிட்டும் தான். ஸோ இது இந்த மாதிரி அப்படியே ஜென்டிலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாஃபிள் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் உடனேவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 to 2 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். இப்போ நம்மளோட வாஃபிள் மேக்கர் இருக்குல்ல, அதை நல்லா சூடு பண்ணியாச்சு. 1 கப்பு பேட்டர் எடுத்து அப்படியே நம்ம ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா நம்மளோட வாஃபிள் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப லைட்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வச்சு நீங்களே இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நாங்கள் சாப்பிட போகிறது வெறும் பட்டர் வச்சு தான், அதுவே போதும். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க இந்த பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.